தினமல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருக்கிறது ஓலாவோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறோம். ஸோ ஓலா வந்துட்டு இந்த டைம் வந்து S1 அவங்களோட S1 சீரீஸில் புதுசாக 3 வேரியண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே S1 ப்ரோ ப்ளஸ் S1 ஏர் இருந்துச்சு. இந்த டைம் வந்து S1X 2 kWh ஒரு வேரியண்ட்டும் S1X 3 kWh வேரியண்ட்டும் S1X ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டிசைன் கூட வந்துட்டு S1 ப்ரோ S1 ஏரோட கொஞ்சம் டிஃப்ராக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் பவர் ட்ரெயின் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் குறைச்சிருக்காங்க இந்த 3 வேரியண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லான்ச்சில் வந்துட்டு ஓலா வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்களோட ஏற்கனவே Gen 1 பிளாட்ஃபார்மில் தான் எல்லா ஸ்கூட்டர்ஸும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ Gen 2 பிளாட்ஃபார்ம் வந்துட்டு புதுசாக இந்த டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த Gen 2 பிளாட்ஃபார்மில் என்ன சொல்கிறாங்கன்னா அதோட சேசிஸோட டிசைன்லாம் வந்துட்டு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லைட் வெயிட் பண்ணியிருக்காங்க, நிறைய சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறனால வெயிட் குறையுது, பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு Gen 2 ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். MOVE OS 4 அப்டேட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு தயாரிக்கப்படுற ஸ்கூட்டர் எல்லாமே வந்துட்டு Gen 2 பிளாட்ஃபார்ம் MOVE OS 4 அப்டேட்ஸில் தான் வந்துட்டு வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இந்த S1X புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த ஸ்கூட்டரில் வந்துட்டு S1X ப்ளஸில் மட்டும் OTA அப்டேட்ஸ் ரெகுலராக வர மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற 2 S1X வேரியன்ட்ஸ்லையும் OTA அப்டேட்ஸ் கிடையாது. S1 சீரீஸில் லான்ச் ஆகிருக்கு S1X ஸ்கூட்டரை வந்துட்டு நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த ஸ்கூட்டரை வந்துட்டு ஏற்கனவே சந்தையில் இருக்கிற S1 ப்ரோ S1 ஏரோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்கூட்டருமே ஒரே டிசைனில் தான் வருது. அதுவும் இல்லாமல் அதோட இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேறு டிசைனில் தான் வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிசைன் படி பார்த்தோன்னா இதோட டிசைன் வந்து டாப்பில் இருக்க ஃபேரிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஹெட்லைட் ஃபேரிங்ஸ் மட்டும்தான் இந்த S1X ஸ்கூட்டரில் வருது. இதே S1 ப்ரோ S1 ஏரில் இருக்க சைடு அந்த சுவிட்சுக்கு இருக்க மேலே இருக்க ஃபேரிங்ஸ்லாம் வந்து இந்த S1X ஸ்கூட்டரில் வந்து வரமாட்டேங்குது. அதுபோக இனிமேல் வர்ற எல்லா ஸ்கூட்டருக்குமே இந்த S1 ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ளாட் ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக பழைய ஸ்கூட்டர்லாம் பார்த்தா நடுவில் ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கும், திங்ஸ் எல்லாம் எதுவும் வைக்க முடியாது. ஃப்ளாட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. கிராசரிஸ் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் எதாவது இருந்தால் நம்ம நார்மலாக வைக்கிற ஸ்கூட்டர்ஸில் வைக்கிற மாதிரி இதுலேயும் வந்து வச்சுக்கலாம் நம்ம. இது டிசைன் பற்றி பார்த்தோன்னா அந்த ஸ்கூட்டருக்கும் இந்த இதுக்கும் மைன்யூட்டான டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்க முடியும். பெருசாக அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதில் கலர் டீட்டெயிலிங் வந்து அதோட இதில் வந்து கலர் டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. டியூல் டோன் கலர்ஸில் வருது. ஸோ இதை பார்த்தோன்னா பிளாக் வித் க்ரீன் அந்த ஒரு கலர் டோனில் வருது. இது பார்க்குறது நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதோட இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கும்போது இதோட பேட்டரி வந்து மொத்தமாக 2 பேட்டரிஸில் வருது. ஒன்று 2 kWh, இன்னொன்று 3 kWh. ஆனால் மோட்டரோட பவர் மோட்டரோட பீக் பவர் அவுட் புட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா அது எல்லாத்துக்குமே ஒன்று தான். இந்த S1X ஸ்கூட்டர் எல்லாத்துக்குமே ஒன்று தான். அது 6 kWh மோட்டரோட பீக் பவர் அவுட் புட்டில் வருது. இதே 2 kWh பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாப் ஸ்பீட் வந்துட்டு 85 km/h வருது. ரேஞ்ச் வந்து 91 km ரேஞ்ச் வருது. இதே 3 km/h பேட்டரியோட டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 90 km/h. ரேஞ்ச் வந்து 125 km ரேஞ்ச் வந்து தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ S1X ஸ்கூட்டரோட 3 kW வேரியண்ட்டோட 0-40 ஆக்சிலேஷன் டைம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 3.3 seconds வருது. இதே வந்து 2 kWh பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா 0-40 வந்து 4.1 seconds வருது. அதுபோக வந்து ரிவர்ஸ் மோடுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க பார்க்கிங்காக. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா இதுலேயும் வருது. ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்டு பேக் டெயில் லைட்டு இண்டிகேட்டர்ஸ்
எல்லாமே வந்து எல்இடிஸில் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. S1X ஸ்கூட்டர்ஸில் டாப் வேரியண்ட்டான S1X ப்ளஸ் ஸ்கூட்டரில் தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டு வேரியண்ட் S1X-ஓட மற்ற ரெண்டு வேரியண்ட்லேயுமே வந்துட்டு பெருசாக ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப குறைவு தான். ஸோ இதில் வந்துட்டு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 5 inch வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரி வருது, நேவிகேஷன், பேட்டரி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், அப்புறம் வந்துட்டு குறிப்பாக சொல்லணும்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பூட் அன்லாக் வந்து ரிமோட் மூலமாவே அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே S1X ப்ளஸ் ஸ்கூட்டரில் நம்ம வந்து தான் வருது. ஸோ அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பூட் ஸ்பேஸ் வந்துட்டு எல்லா S1X எல்லா S1X-ஓட எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் வந்து 34 liter ஸ்டாண்டர்டான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்க S1X ஸ்கூட்டர்ஸோட ப்ரைஸ் வந்து 89,999 1,09,999 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸாக இந்த மூணு வேரியன்ட்ஸ்க்குமே 10,000 வந்து குறைச்சிருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணுறக்கான ஒரு சூழல் இங்கே இல்லை, அதனால் கரெக்டாக வாக் அரவுண்ட் பண்ண முடியல. ஃபுல்லாக அதை ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பண்ண முடியல. இது நம்ம கண்டிப்பாக டிரைவ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வாக் அரவுண்ட் உட்பட டிரைவ் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப், கபில் முருகேஷ்.